வளைகுடா நாடுகளில் பணிபுரியும் இந்தியர்கள் பலருக்கு வேலை இழக்கும் அபாயமும் தற்பொழுது ஏற்பட்டு உள்ளது. அதாவது வளைகுடா நாட்டு குடிமக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதற்காக அந்த நாட்டில் பணிபுரியும் வெளிநாட்டு தொழிலாளர்களை குறைக்க சமீபத்தில் கூட குவைத் அரசு புதிய திட்டம் வந்து தீட்டியுள்ளது. மேலும் சவுதி அரேபியாவில் கூட வந்து சமீபத்தில் அதிகமான துறைகளில் சவுதி சேசன், அதாவது சவுதி நாட்டு குடிமக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதற்காக பல்வேறு துறைகளில் சவுதி குடிமக்களை பணி அமர்த்தி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் குறிப்பிட்ட தொழிலாளர்களுடைய ஒர்க் பெர்மிட், அதாவது எக்கமா ரெனிவல் பண்ணாமல் கூட வந்து இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் குவைத் அரசானது நாட்டில் வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை குறைப்பதற்கு கடந்த சில வருடங்களாகவே முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. அந்த வரிசையில் தற்பொழுது வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க குவைத்தில் பல தேவையற்ற வேலைகளில் பணிபுரியும் வெளிநாட்டவர்கள் நீக்கப்படுவார்கள் எனவும் கூறப்பட்டு உள்ளது. இது தொடர்பாக வெளிநாட்டு தொழிலாளர்கள் தொடர்பான ஆவணங்களை மறு ஆய்வு செய்வதற்கான திட்டத்தை குவைத்து சிவில் சர்வீஸ் கமிஷன் அடுத்த ஆண்டு தொடங்கும் என தெரிவித்து உள்ளது. அதாவது 3 கட்டங்களாக இந்த திட்டத்தை மேற்கொள்ளும். இது வெளிநாட்டவர்களுடைய ஆவணங்களை மறுபரிசீலனை செய்வதையும் மக்கள் தொகை ஏற்றத்தாழ்வை சரி செய்வதையும் விதிகளை மீறும் தொழிலாளர்களை நாடு கடத்துவதையும் செயல்பாட்டில் இருக்கும் வேலைக்கான பெர்மிட் செல்லுபடியாகும் நிலையில் இருப்பதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்ட அரசாங்க நடவடிக்கைகளை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டத்தின் முதல் பகுதியாக அனைத்து கவர்னேட்டுகளிலும் உள்ள உள்துறை அமைச்சகம் மற்றும் நகராட்சியுடன் ஒருங்கிணைந்து தொடர்ச்சியான ஆய்வு பிரச்சாரங்களை தொடங்குவதாகவும் எனவும் தெரிவித்து உள்ளது. இதில் விதிகளை மீறி வசிப்பவர்கள் அனைவரும் உடனடியாக நாடு கடத்தப்படுவார்கள் மற்றும் அவர்களுடைய ஸ்பான்சர்கள் நாடு கடத்தலுக்கு உண்டான செலவுகளுடன் சேர்த்து மற்ற கட்டணங்களையும் செலுத்த கட்டாயப்படுத்தப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்டத்தில் தேவையற்ற வேலைகளுக்கு பணிபுரியும் வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையானது குறைக்கப்படும் எனவும் கூறப்பட்டு உள்ளது. அதன்படி அந்த வேலையில் இருக்கும் நபர்களுடைய காலாவதியாகும் பணி அனுமதி, அதாவது ஒர்க் பெர்மிட் புதுப்பிக்கப்படாது எனவும் தெரிவித்து உள்ளது. 3ஆவது கட்டமாக தொழிலாளர் சந்தையில் தேவைப்படும் தொழில்முறை வேலைகளுக்கான பணி அனுமதிகள் மட்டுமே தொழில்முறை சோதனைகளுக்கு உட்பட்டு வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டு உள்ளது. இந்த செயல்முறைகளை மேற்கொள்வதன் மூலம் அடுத்த ஆண்டில் ஒட்டுமொத்தம் குவைத்து மக்கள் தொகையானது வீழ்ச்சியை காணும் எனவும் தெரிவித்து உள்ளது. மேலும் சமீபத்தில் சவுதி அரேபியாவில் சவுதி நாட்டு குடிமக்களுக்கு அதிகமாக வேலைவாய்ப்பை வழங்குவதற்காக பல்வேறு துறைகளில் சவுதி சேசன் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதில் தற்பொழுது ரீசண்டாக நிதி ஆலோசனை நிபுணர், வணிக ஆலோசனை நிபுணர், சைபர் பாதுகாப்பு ஆலோசனை நிபுணர், திட்ட மேலாண்மை மேலாளர், திட்ட மேலாண்மை பொறியாளர், திட்ட மேலாண்மை நிபுணர், இது போன்ற துறைகளெல்லாம் அதிகமாக சவுதி சேசன் வந்து கொண்டு வர இருக்கிறாங்க. ஏற்கனவே பல்வேறு துறைகளில் அவங்க சவுதி சேசன் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. இது வந்து சவுதி அரேபியாவில் உள்ள தொழிலாளர் சந்தைகளில், அதாவது சவுதி நாட்டுடைய குடிமக்களுக்கு கணிசமான வேலைவாய்ப்பை வந்து அதிகரிப்பதற்கும், அதாவது சவுதியுடைய ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கு வந்து அதிகமாக வேலைவாய்ப்பை வழங்குவதற்காக இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இந்த நடவடிக்கைகள்லாம் வந்து வளைகுடா நாடுகளில் பணிபுரியும் இந்தியர்களுக்கு வந்து பாருங்கள் பலருக்கு வேலைகளுக்கும் அபாயம் வந்து ஏற்பட்டுள்ளது. ஏன்னா அந்தந்த நாட்டு குடிமக்களுக்கு அதிகமான சம்பளத்தொகையும் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வெளிநாட்டவர்களுடைய சம்பளத்தொகையும் வந்து சமீபத்தில் குறைத்தும் வருகின்றார்கள் என்பதும் புள்ளி விவரங்கள் தெரிவித்து கொண்டிருக்கின்றன. ஃப்ரெண்ட்ஸ், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.